ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி தான் டெய்லி பார்த்துட்டு வரோம் இதில் பார்ட் செவன் பார்ட் பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசலமைப்பின்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை கிடையாது இந்திய அரசலமைப்பின்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை கிடையாது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பங்குச்சந்தை பங்குச்சந்தைங்கிறது பொதுப்பட்டியலில் வராது ஸோ கரெக்டானத பார்த்துக்கலாம் வனங்கள் வனங்கள் வந்து பொதுப்பட்டியலில் வரும் அப்புறம் தபால் துறை சேமிப்பு வங்கி தபால்துறை சேமிப்பு வங்கி மத்திய பட்டியலில் வரும் பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியலில் வரும் அடுத்த கூற்று காரணம் கூற்று காரணம் சரி கூற்று காரணம் வந்து ஏவிற்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க ராஜமன்னார் மன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது இதற்கான ஆன்சர் கல்கத்தா உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் கீழ்கண்டவற்றில் அரசியல் அமைப்பு அடிப்படையில் எவை கீழ்கண்டவற்றில் அரசியல் அமைப்பு அடிப்படையில் எவை இதற்கான ஆன்சர் ஒன்று மற்றும் ஐந்து அதாவது நிதி ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி தான் அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒரு பொறுத்தகை கொடுத்துருக்காங்க பொறுத்தகை வந்துட்டு ஆப்ஷன் பி கரெக்டு ஜானகிராமன் குழு ஜானகிராமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்க்காரியா குழு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மண்டல் குழு மண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பல்வதராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ ஜானகிராமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பல்வதராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவையில் யார் பத பதவி வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளார் மாநிலங்களவையில் யார் பதவி வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளார் இதற்கான ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் அடுத்தது ஒரு பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது ரயில்வே பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ரயில்வே பட்ஜெட் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி தலைமை கணக்கு கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்றிணைந்த நிதி ஆ ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பொது கணக்கு குழு பொது கணக்கு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஸோ ரயில்வே பட்ஜெட்டும் பொது கணக்குழுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் அடுத்த தலைமை கணக்கு மற்றும் தனிமை தணிக்கை அதிகாரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறு அடுத்தது அதான் இதுவும் பொறுத்துக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அதாவது சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சிங்கிறது இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க அடுத்த நிதி புணராய்வு நிதி புணராய்வுங்கிறது அமெரிக்கா நிதி சாரி நீதி புனராய்வு நீதினு வந்தாலே அது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிய இந்திய அரசாங்க சட்டம் அரசின் வழிகாட்டும் நெறிமுறை வந்து அயர்லாந்து ஸோ சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து நீதி புனராய்வு அமெரிக்கா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் இந்திய அரசாங்க சட்டம் அரசு வழிகாட்டும் நெறிமுறை அயர்லாந்து லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது எப்போ பெற்றிருக்கும்னா அரசியலமைப்பை திருத்தும் போது அரசியலமைப்பை திருத்தும் போது தவறாக ஒருவர் காலில் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது இதற்கான ஆன்சர் ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹேப்பியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த நீதி பேராணை பற்றி உச்சநீதிமன்றம் சொல்ற விதி சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம் நீதி பேராணை பத்தி சொல்றது வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு ஸோ உச்சநீதிமன்றம்னா முப்பத்தி ரெண்டு உயர் உச்ச நீதிமன்றம்னா இரநூத்தி இருபத்தி ஆறு சட்ட மேலவையானது நிலையான அமைப்பாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் சட்ட மேலவையானது ஒரு நிலையான அமைப்பு அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு வருடங்கள் ஆறு வருடங்கள் மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் யார் மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதாவது மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட ஆட்சித் தலைவர் எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக எல்லம் சிங்வி தலைமையிலான உயர்மட்டக் குழுவினை உருவாக்கியது எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக எல்லம் சிங்வி தலைமையிலான உயர்மட்டக் குழுவினை உருவாக்கியது செப்டம்பர் ரெண்டாயிரம் செப்டம்பர் ரெண்டாயிரம் எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்காக இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று ஏ அதாவது விதி இருபத்தி ஒன்று ஏ சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது ஆர்டிக்கிள் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ அதாவது விதி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ஏழு தான் ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டம் சேர்த்துருக்காங்க அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது நீதித்துறை நீதித்துறை இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி எது இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி விதி முப்பத்தி ரெண்டு விதி முப்பத்தி ரெண்டு இதை வந்து சொன்னவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவின் வாக்குரிமை பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு வயது தகுதி பதினெட்டு பதினெட்டு இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை ஏழு ஆனால் இப்போ ரிவைஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி எது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி விதி முப்பது விதி முப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடிய அரசியலமைப்பு விதி பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனியான ஒரு தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது இதற்கான ஆன்சர் விதி முன்னூற்றி எழுபது இந்த விதி முன்னூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீருக்கு நீக்கிட்டாங்க எப்போனா ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அதாவது இந்தியாவில் மாநிலங்கள் இருபத்தெட்டும் யூனியன் பிரதேசம் ஒம்போதும் இருக்குது அது மாதிரி இவங்ககிட்ட அந்த முந்நூற்றி எழுபது நீக்கினதுக்கப்புறம் புதிய இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிகா சட்டம் என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சி அமைப்பு அமைப்புகள் அமைய வழிவகை செய்தது எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிகா சட்டம் என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்தது இதற்கான ஆன்சர் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் இந்த சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எது குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எது நான்கு ஏ பகுதி நான்கு ஏ இந்தியா ஒரு டேஷ் நாடு இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஷ் ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஷ் ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் தான் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி மாநில மனித உரிமைகள் ஆணையம் பதினேழு ரெண்டாயிரத்தி சாரி ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சரிங்களா இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய டேஷ் வழங்கியுள்ளது இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய டேஷ் வழங்கியுள்ளது இதற்கான ஆன்சர் அரசியல் இந்திய அரசியல் தான் இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்காங்க நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தப்படலாம் நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தப்படலாம் பதினான்கு நாட்கள் பதினான்கு நாட்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மனராமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ